வணக்கம் வணக்கம் மங்கி பாய், வணக்கம் சின்ன மங்கி பாய். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இப்ப கண்ணு எப்படி செய்யறா நித்திஸ், எப்படி செஞ்ச? வணக்கம் வணக்கம், எங்க போறீங்க நீங்க? சாமி குடிக்கு நாங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். எந்த சாமி? சென்னை மடுக்கு, அங்க மடுக்க கூடாது. எந்த சாமி கோயிலுக்கு போறோம்? சென்னை, தூத்துக்குடி. முத்தாரம்மன் அம்மா கோயிலுக்கு தூத்துக்குடியில வந்து தசரா பண்டிகை போட்டாங்க. 5 நாள் இப்ப போயிட்டு இருக்கு, 10 நாள் திருவிழா. லாஸ்ட் 5 டேஸ்க்கு நாங்க வந்து இப்ப கிளம்பிட்டோம் தூத்துக்குடிக்கு. திருவிழாக்கு போறோம். எங்க போறோம்? திருவிழாக்கு போறோம். சொல்லு. திருவிழாக்கு போறோம் நாங்க. இங்க சென்னையில இருந்து எங்க வீட்டுல இருந்து குலசேகரப்பட்டினத்துக்கு 750-800 கிலோமீட்டர், ரொம்ப லாங். ஸோ இப்போவே ஆல்மோஸ்ட் 3:00 ஆகிடுச்சு மத்தியானம். ஸோ நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் கிளம்பி நாளைக்கு மத்தியானம் தான் நாங்கள் வந்துட்டு குலசேகரப்பட்டினம் போக போகிறோம். போரவெல்ல, ஸ்ரீரங்கம், மதுரை, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, அதுக்கப்புறம் அப்படி அப்படி அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே திருச்செந்தூர் வந்து முருகா. எனக்கு வேறு கோவில் பிடிச்சிச்சு. முருகரை பார்த்துட்டு அப்படி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர வேண்டியதுதான். ஃபுல்லா டிராவலிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஏமா போலாமா? ஒரு இடத்துக்கு போகும்போது இடத்துக்கு எல்லாருக்கும் சாமி கும்பிட்டுட்டு சாமி பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட்டுட்டு பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கெங்க போற அப்பப்போ அப்லோடு பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு. ஆமா, நாங்க வந்து இப்ப வந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஆமா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் தான் வீடியோ எடுத்து நான் வந்து அப்பப்பவே அப்லோட் பண்ண போறேன். இங்க பாருங்க, இவன் நோண்டறான். ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து கார் பயணம் போக போறோம். ஒரு வாரத்துக்கு கார் பயணம் போய் இவங்க ரெண்டு பேர் பழகிட்டாங்கன்னா அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காரில் தூக்கி கூட்டிட்டு போட்டுட்டு லடாக் கூட்டு போயிடணும். லடாக்ல கொண்டு போய் நித்திஷா விட்டு வந்துடணும். ஏ, உன் ஊர் என்ன? உன் ஊர் பேர் என்ன நித்திஷா சொல்லு? சத்தி மங்களம். நித்திஷா ஊர் பேர் சத்தி மங்களம்மா. சத்தி மங்களம்மா உன் பேரு? உன் ஊர் பேரு? மெட்ராஸ் தான் நம்ம ஊரு. சத்தியமங்கலம் சத்தியப்பா ஊர். சொல்லுடா. சரி நித்திஷா, சரி இங்க பாரு, இங்க பாரு. நாங்க இப்போ அந்த பண்டிகை எந்த மாதிரினா சூப்பரா இருக்கும். தசரா பண்டிகை உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு நாங்க போயிட்டு நிறைய பண்டிகை சூப்பரா இருக்கும். எவ்வளவு கூட்டம் இருக்கும், எந்தெந்த ஊர்ல இருந்து வருவாங்க, வேஷம் போடுவாங்க, காளி வேஷம் அப்படி அப்படி எல்லாம் வந்து காளி வேஷம் போடுவாங்க, வேஷம் போடுறாங்க. ஆமா, நானும் வந்து வேஷம் போட போறேன். அது வந்து சொல்லி கும்பிடல. ஸோ எனக்கு வந்து ஆசை அந்த கோயிலுக்கு. நாங்கள் பிஃபோர் மேரேஜ் இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோயிலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஓ சத்தியப்பா கூட அங்கே வந்திருக்காங்கடா. கல்யாணத்துக்கு முன்னாடியாவும் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு ஒரு வாரம் மெட்ராஸ்க்கு வந்து தூத்துக்குடிக்கெலாம் வந்திருக்காரு. உங்கள் அப்பா தான் லவ் பண்ணும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ என்னோட பாபாவும் நாங்களும் போயிருக்கோம். ஏம்மா 2 வாட்டி போயிருக்கோம்லம்மா, 2 வாட்டி போயிருக்கோம் தூத்துக்குடிக்கு. இப்போ வந்து நித்திஷாவையும் நிறைய டைம் கூப்பிட்டு போயிட்டோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் திருவிழா கூப்பிட்டு போகிறோம். நம்ம போயிட்டு என்ன வேஷம் போடுவோம்னா, காளி வேஷம்னு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதெல்லாம் போட்டுக்கூடாது, அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் விரதம் வந்து ஆம்பளைங்க தான் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி தம்மா பர்த்திக்காடா பட்டணம்மா, பர்த்திக்கா பட்டணம்மா. ஏ நிற்கிறா நிற்கிறா, ஏ சாமியோ ஏ சாமியோ, அந்த வேஷம் தான் நாங்கள் வந்து போட போகிறோம். ஸோ கொரத்தி வேஷம், ஸ்டாண்டர்டா கொரத்தி வேஷம், பிச்சைக்காரி வேஷம், இதெல்லாம் வந்துட்டு அந்த சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சாமியை வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக கொரத்தி வேஷம் போட்டு டப்பாவில் போயிட்டு அம்மா தாயே காசு கொடுங்கன்னு நிறைய பேர்கிட்ட வாங்கி அந்த காணிக்கு செலுத்தி அந்த காணிக்கு வந்து சாமி கொடுத்துட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹாப்பியாக அந்த சாமிக்கு வந்து நான் வந்து வசூல் பண்ண முடியுமோ வசூல் பண்ணி நான் வந்துட்டு அந்த சாமி கொடுக்க போகிறேன். அந்த சாமி கும்பிட்டுட்டு 5 நாள் 25ஆம் தேதி வரைக்கும் திருவிழா போயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு 19ஆ, இன்னைக்கு 19ஆடா 20, இன்னைக்கு 20ஆம் தேதி 5 நாள் வந்து நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம்.
போகிற வழியில் அப்படியே எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு, வர வழியில் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு, எங்கள் பாப்பாவுக்கு உங்கள் பாருங்க ஜுரம் லக்கு லக்கு, எனக்கும் லக்கு லக்கு. ஏம்மா நாளைக்கு எங்கள் அம்மா வந்து சூப்பராக வந்து பாப்பாவுக்கும் போயிட்டு வர்றியாம்மா, ரெண்டு பேரும் வேஷம் போட போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கும் அந்த வீடியோஸில், அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த திருவிழாவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திருவிழா, சூப்பரான கோயில், தமிழரோட கோயில் தான். ஸோ நாங்கள் செட்டியார் அந்த கோயிலில் நாங்கள் போனதில்லை, பட் ஒருத்தவங்க மூலியமாக நாங்கள் அந்த கோயில் போயிட்டு வந்த பழக்கம் தான். ஸோ அப்போலேருந்து எங்களுக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். ஏமா முத்தாரம்மன் எடுத்தாங்க, சட்டமேன் பையில் படம், அந்த படத்துல சாங் ஷூட் வந்துட்டு அந்த திருவிழா அப்போ எடுத்தாங்க. ஸோ அப்போலேருந்து எனக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் 2013 and 2012 15 தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல இருந்தே எனக்கு அந்த படம் அந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்தே நாங்கள் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இப்ப திருவிழாக்காக நாங்க வந்து திருவிழாக்கு கிளம்பிட்டோம் சொல்றோம். ஏ நீ நீ போடுவியா வேஷம் அம்மனுக்கு? சாமி காப்பத்து சொல்லு, சாமி முத்தாரம்மா காப்பத்து, பாப்பா நல்லா படிக்கணும் காப்பத்து, ஆங்கிலம் எனக்கு ஒரு சென்னியர் சாமி காப்பத்து, சாமி காப்பத்து, நித்தீஷா நல்லா படிக்கணும், நித்தீஷா நல்லா படிக்கணும், மேம் நிறைய ஸ்டார் போடணும், ஏமா அதனால போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்காக அங்க பாருங்க பேக் எல்லாம் எடுத்து வச்சாச்சு கிளம்பியாச்சு. போலமாமா 5 நாள் கார் பயணம், 26-27க்கு தான் வருவோம், ஒரு வாரம் கார்ல டூரு. போலமா குலசேகரப்பட்டினம் போயிட்டு நமக்கு அந்த கோயில் ரொம்ப கடல் பக்கத்தாலேயே கடல் அங்க கடல் இருக்கும், அந்த கடல்ல போய் நான் மட்டும் தான் குளிப்பேன், நித்திசா வேண்டாம், பீச் போய் நான் மட்டும் குளிப்போம், நான் மட்டும் குளிப்பேன். இந்த பீச்சில் போய் நிறைய கூட்டம் இருக்கும், பார்க்கிங்க்கு கூட இடம் இருக்காது, அதெல்லாம் பார்த்து நம்ம வந்துட்டு 5 நாள் அங்கே கோயிலே ஸ்டே பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர போகிறோம். ஓகே ஓகே டன் டன் சொல்கிறேன், டன்மா டன் இல்லைம்மா டன் டன் போலாமா கோயிலுக்கு? போகலாம் போகலாம். 3 மணி ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு, நைட்டு ரொம்ப லாங்கு, இன்னைக்கு மத்தியானம் கிளம்புனா நாளைக்கு மத்தியானம் தான் போக முடியும். நான் நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னா ஏதாவது பெட்ரோல் பங்க்கில் இல்லைன்னா டோல்கேட்டில் வண்டி ஸ்டாப் பண்ணி தூங்கிட்டு 5-6 மணி வரைக்கும் காலைல வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் மதுரை போயிட்டோன்னா நைட்டே மதுரை போகணுன்னாலும் போயிடுவேன். சரணம் அடிச்சேனா எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிக்கணும், எப்படின்னா தூங்கக்கூடாது அந்த இடத்துக்கு போய்க்கணும் போய்க்கணும் அப்படின்னு சொல்லி பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா நான் பாட்டு கொட்டிகிட்டே இருப்பேன். தூக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு தூக்கத்துலலாம் நான் ஓட்ட மாட்டேன், அப்படியே ஓரம் கட்டிடுவேன். அப்படியே போய் டோல்கேட்டில் ஏமா டோல்கேட்டில் பெட்ரோல் பங்கில் தூங்கி இருந்துச்சு. நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு நாம் அம்மான்னு கற்றுட்டு பாருங்க, அம்மனை பார்க்க போகிறோம், மதுரை மீனாட்சி அம்மனை, அதுதான் சத்யப்பாவோட குலதெய்வம், சாமி சத்யப்பா சாமி மீனாட்சி அம்மா காப்பாத்து காப்பாத்து, மதுரை மீனாட்சம்மா காப்பாத்து காப்பாத்து. ஸோ மதுரை மீனாட்சி அம்மா கோயில போய் நாளைக்கு சாமி கும்பிட்டுட்டு அழகர் கோயிலுக்கு நாங்கள் இன்னும் போனதில்லை, நாளைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படி அப்படியே ஸ்ரீரங்கம் போயிட்டு அப்படி அப்படியே எந்தெந்த கோயில் இருக்கோ அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு வாரம் வந்து கோயில் பயணத்துக்கு நாங்கள் போக போகிறோம். ஏ ஜால் 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 ஏ ஜால் 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 செப்பலாமா போலாம் பாய், வாங்க போலாம் திருவிழாக்கு போலாம், வாங்க எல்லாரும் வாங்க குலசேரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு திருவிழாக்கு வாங்க, திருவிழாக்கு வாங்க, டாடா டாடா போ டாடா 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 கொடுற டாடா புழுக்க பையலை.